கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆமேன். இன்று நாம் பேக்கிங்கில் உள்ள பொருட்களை நாம் வாங்கும்போது சாப்பிடுவதற்காக அதில் இத்தனை நாட்கள் உபயோகப்படுத்தலாம் என்ற தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் பின்பு உபயோகித்தால் உடலுக்கு கேடாகவும் அமையும் என்று எச்சரிப்பும் தருவார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை உபயோகித்தலும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள், இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம், அவை என்றென்றும் அழியாதவையாக உள்ளது. தேவன் அனுதினமும் அவரது புதிய புதிய வார்த்தைகள் மூலம் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அதிகாலையில் மன்னா மூலம் போஷித்து வழிநடத்தி வந்தார். தினமும் புதிய புதிய மன்னாவினால் அவற்றை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்ற கட்டளையும் தந்தார். எல்லா நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம். சில தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சரி செய்து திருத்துவதற்கும் பயன்படுத்துகிறது. சில ஆலோசனை தரும் தேவனுடைய வார்த்தைகளாகவும் பயன்படுகிறது. தேவன் தரும் அவரது வசனங்கள் மூலமாகவும் பிரசங்கங்கள் தூதுகள் மூலமாகவும் அவைகள் வந்தவுடன் அவற்றிற்கு அப்படியே கீழ்ப்படிந்து உடனே செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த வார்த்தை பயன் தராது. மன்னாவை அதிகாலையில் பொறுக்கி சேகரித்து கொள்ள வேண்டும். வெயில் ஏறியதும் மன்னாவை பொறுக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் புஸ்தகங்கள் மூலமாகவும் பிரசங்கங்கள் மூலமாகவும் பேசும்போது நமக்கு கேட்கப்படும்போது அவற்றை விட வேண்டியதை விட்டுவிட்டு கீழ்ப்படிந்து உடனே செயல்படுத்தினால் மட்டுமே ஆசீர்வாதம். உபாகமம் 28:1, 2 தேவன் தந்த கட்டளைகளின்படி நடக்கும்போது அவரது சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது மட்டுமே, சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது மட்டுமே அதற்கு அடுத்து அடுத்து உள்ள ஆசீர்வாதங்கள் பலிக்கும் என்று தெல்ல தெளிவாக பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறதே. கால அவகாசம் எடுக்கவே வேண்டாம், உடனே கீழ்ப்படிவோமாக. அமேன். காட் பிளஸ் யூ.